ஹாய், நம்ம இப்போ மதுரை போயிட்டு வந்தோம் இல்லையா? அதில் சிக்கந்தர் ஸ்டோரில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ. நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கூட இது இல்லாமல் நாங்கள் கையிலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வரும்போது கொஞ்சம் வெயிட் தான் இருந்தாலும் எடுத்துகிட்டே வந்துட்டோம். உள்ளே நிறைய இந்த மாதிரி பேப்பர்ஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க. இது வந்து மேஷர். இது இடியாப்பா பிளேட்டு, மூணு தட்டு இருந்தது. ரேட்டெல்லாம் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். மினி இட்லி பிளேட்ஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பார் இட்லி, பொடி இட்லி எல்லாம் பண்ணலாம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ், நைட் டின்னர் பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் இட்லி. ஸோ இந்த பிளேட்ஸ் வாங்கினேன். 6 பிளேட்ஸ் இருந்தது. ஒரு ஒன் டைம் நம்ம பண்ணாலே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஓகே, ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு. அப்புறம் ஜூஸ் வடிகட்டுறது ஒன்று வாங்கினேன். ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட, இருந்தாலும் இது நல்லா அகலமாக இருந்ததுன்னு வாங்கினேன். இது வந்து தாளிக்கிற அந்த பேன். இதில் நம்ம ஆம்லெட் கூட போட்டுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக, ஏதாவது அவசரம் வேணும்னா. நல்லா இருந்தது அது. நல்லா அகலமாகவும் இருக்குது. அப்புறம் அந்த உடன் ஸ்பேச்சுலாஸ்லாம் வாங்கினது. இது வந்து 130 ரூபீஸ் தான். இன்னும் நிறைய எடுத்துருக்கணும். 3 தான் எடுத்தேன் நான். ரேட் வந்து ரொம்ப ரீசனபிள். அது ரேட் வந்து இதோடு உங்களுக்கு திருப்பி நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த ஜிலேபி கடைன்னு சொன்னாங்க. நல்ல வெயிட்டாக இருந்தது. நம்மளுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி ஏதாவது பொறிக்க, வடை சுட, மீன் பொறிக்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வாங்கினேன். ஈஸியாக நான் கழுவி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்கில்லெட் வந்து அவங்க சீசனிங் பண்ணி கொடுத்துட்டாங்க, காஸ்டா எண்ணெய். அதனால் இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கழுவணும். நல்லா சோப்பு எல்லாம் போட்டு 2-3 வாட்டி கழுவணும். அரிசி கழுவின தண்ணியில் போட்டு அப்புறம் தான் நான் இதை யூஸ் பண்ணணும். நல்ல வெயிட்டாக இருந்தது. ஊத்தப்பம் தவா, இது ஆல்ரெடி அவங்க சீசன் பண்ணியே தான் இருந்தது. சிலிக்கான் ஹேண்டில் வச்சு சின்ன சின்னதாக அழகாக வெரைட்டி ஆஃப் ஊத்தப்பம், கறி தோசை எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இப்போ இதெல்லாம் வாங்குகிறேன். ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இது நல்லா ஹெவியாக இருந்தது உங்களுக்கு. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்மிடியேட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக தோசை போட்டு கொடுக்கலாம். இது ஒரு கிரில் பேன். இது காஸ்ட் அயன் தான். நல்லா அகலமாக இருந்தது, சின்னது இருந்தது. நான் இது அகலமாக வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. 6 ஸ்கூவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம பன்னீர் டிக்கா, அப்புறம் சிக்கன், இது எல்லாமே பண்ணிக்கலாம், கிரில் பண்ணிக்கலாம். அப்படியே இதை ஓவனில் கூட வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஒட்டிஜியில் பெரிய ஒட்டிஜி இருந்தால் தான் இது அணை வைக்க முடியும், சின்னதுன்னா இது போகாது. பழைய வீடியோவில் இதில் ஸ்மால் சைஸ், ஹாஃப் ஆஃப் தி சைஸ் நான் காமிச்சிருப்பேன். நிறைய சைஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். என்ன சைஸ் வேணுமா நீங்கள் வாங்கிக்கலாம். இது நான் ஒரு பெரிய மீனாக இருந்தால் அப்படி கிரில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நான் வாங்கினேன். நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் லிமிட்டடாக தான் வாங்கியிருக்கேன், இன்னும் நிறைய இருந்தது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா ஆர்டர் பண்ணால் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இதோட ரேட்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த இரும்பு கடாயை நான் எப்படி சீசன் பண்ணேன்னா, அதை ஃபுல்லாக நல்லா 2-3 வாட்டி சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, இரும்பு அந்த நார் வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு போட்டு வறுத்து அந்த வெங்காயத்தை தூர கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ அதில் ஒரு மீன் பொறிக்க போகிறேன். க்ளீனாக தொடச்சிட்டு எப்போவுமே ஒரு ஆயிலை லைட்டாக ப்ரஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த இரும்பு கடாய் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து கொடுவா மீன் வாங்கியிருக்கேன், ஒரே ஒரு மீன். இது இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகை வந்து அந்த குட்டி உரலில் இடிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், காஷ்மீரி சில்லி பவுடர் இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள். அப்போது
அரை லெமன் எடுத்திருக்கேன். அப்போ எல்லாத்தையும் அதில் பிளேட்டில் போட்டு இந்த லெமனையும் புழிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தேங்காயையும் சேர்த்துக்கோங்க, அதோட அரை லெமன் புழிஞ்சிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்ல திக் பேஸ்ட் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த இது நடுவில் நான் தான் கத்தி வச்சு கீறியிருக்கேன், அதுக்குள்ளே நல்லா அந்த மசாலா இறங்குற அளவுக்கு உள்ளே போடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். அப்புறம் அந்த சைடு, அப்புறம் நடுவில் எல்லா இடத்துலையும் மசாலா வர்ற அளவுக்கு கரெக்டாக இந்த நான் இப்போ போட்ட அந்த அளவு கரெக்டாக இருந்தது இந்த மீனுக்கு. எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுருங்க, அப்போ நல்ல மசாலா பிடிக்கும் அது. அந்த தாளிக்கிற கடாயை வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு கொஞ்சம், இது வந்து ஃப்ரோசன் பீஸ் தான், அது கொஞ்சம் எடுத்திருக்கேன், கழுவி எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி உப்பு போட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஹை ப்ரோட்டீன் உள்ளதில் அதனால் அந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிட்டோன்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு பண்ணியிருக்கேன். இந்த கடாய் நான் வாங்கியிருக்கேன், காட்டியிருக்கேன்ல, அந்த கடாயில் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மீனை நான் பொரிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. கொஞ்ச நேரம் விட்டுருங்க, ஒரு 3-5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது மசாலா பிரியவே பிரியாது, அதில் அழகாக அந்த சைடு வெந்துட்டுச்சு. ஆனால் சிம்மில் வச்சுருந்தேன் நான், வேணால் மேலே லிட் போட்டு கூட நீங்கள் மூடிக்கலாம். இந்த ஆயிலை நான் ரொம்ப ஆயில் ஊற்றி நான் பண்ணலை, ஆயிலும் வேஸ்ட் ஆயிரும், அதை ரீயூஸ் பண்ணக்கூடாது கெடுதல். ஸோ அப்படியே நான் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஸ்பூன் எடுத்து மேலே மேலே அந்த ஃபிஷ் மேலே போட்டு ஊற்றிட்டே இருந்தேன். எடுத்து திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, மீன் உடஞ்சிடக்கூடாது. இது உள்பக்கமாக லைட்டாக வேகணுன்றதுக்காக நான் அதை லைட்டாக நிமித்தி கவுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் ரோஸ்டட் பீஸோட இந்த ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.